என்னை தவிர வேறு யாரையும் நீ கடவுளாக ஏற்றுக்கொண்டால் உன்னை நான் சிறையில் அடைப்பேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து சிறையில் அடைக்க பார்க்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்திரமாக பேச திருப்புறாங்க. நான் ஆதாரம் கொண்டு வந்தாலுமா சிறையில் அடைப்பாய் என்று கேட்கிறாங்க. அப்ப அம்மா எந்த ஒரு அக்கிரமக்காரனும் தன்னை அக்கிரமக்காரனா காட்டிக்கொள்ள மாட்டான். உடனே அவன் சொல்றான், இல்ல அப்படி ஆதாரம் இருந்தா காட்டுங்கிறான். அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் தடிய போடுறாங்க, பாம்பாகுது, அப்ப நீ சூனியம் செய்யறாயின்னு மாத்துறான். அப்ப தந்திரமா பேசி இருக்கிறாங்க, உண்மைகளை அவங்க மறைச்சது கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் என்கிறது தப்லீகுண்டா என்ன, எத்தி வைத்தல் என்கிறது தப்லீக், மறைக்கிறது என்கிறது தப்லீக் கிடையாது. தவ்வா என்று சொன்னால் என்ன, ஒரு கொள்கையை சொல்லி அந்த கொள்கையின் பால் மாறுங்கள் என்று அழைக்கிறது. இந்த அடிப்படையில் சமுதாயம் பிளவுபடும், சமுதாயத்தில் பிரச்சனை வரும் என்று பயந்து நாங்கள் சத்தியத்தை சொல்லாமல் மறைக்க முடியாது. சமூகத்தில் எந்த தீமை இருக்குதோ அந்த தீமையை நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்தான் ஆக வேண்டும். இன்னும் சிலர் இப்படி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சரி உண்மையை சொல்லத்தான் வேண்டும், கருத்து வேறுபாட்டுக்குரிய விஷயங்கள் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது, அதை நாங்கள் பேசக்கூடாது என்று சொல்லி சொல்லுவாங்க. இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தளவுல எதைத்தான் கருத்து வேறுபாடு இல்லாத விஷயமா ஆக்கியிருக்குது, எதை எடுத்தாலும் அதில் கருத்து வேறுபாடு இருக்க தான் செய்யுது. அக்கீதாவை கூட இன்னைக்கு சமுதாயம் கருத்து வேறுபாடான விஷயமாக ஆக்கியிருக்குது. அப்போ இந்த கருத்து வேறுபாடு இல்லாத விஷயங்களை பேசணும்னு சொல்லி சொன்னால் அப்படி விஷயம் தேடி பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபிமார்களை பற்றி சொல்லிட்டு வந்து, அன்சல் அல் கிதாப பில் ஹக், அல்லாஹு தஆலா சத்தியத்தை கொண்டு இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறான். என்னத்துக்கு தெரியுமா, லியஹ்கும பைனன் நாசி ஃபீமஹ்தலபூ ஃபீஹி, மக்கள் கருத்து வேறுபாடு பட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் தீர்ப்பு சொல்வதற்காக இந்த வேதத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். நபிமார்களுக்கு அல்லாஹ் வேதத்தை இனத்துக்கு இறக்கினான், எந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறதோ அந்த விஷயங்களில் தெளிவை ஏற்படுத்த வேண்டும், தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வேதங்கள் அருளப்பட்டது என்று அல் குர்ஆனின் இரண்டாம் அத்தியாயத்தின் 213 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே கருத்து வேறுபாடான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்கிறது பிரச்சாரத்தில் தவறான ஒரு விஷயம். ஆனால் அறிஞர்கள் சிலர் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க, இஹ்திலாஃப் இல்லை, கருத்து வேறுபாடு அல்ல, இஜ்திஹாதுக்குரிய விஷயங்கள்ல தீமையை கரங்கொண்டு தடுத்தது கிடையாது, கடுமையாக எதிர்க்க வேண்டியது இல்லை. ஒரு விஷயம் குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் நேரடியாக சொல்லப்படுற, பின்னால வந்தவரால் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறார், அதை நாங்கள் மக்கள்கிட்ட பெருசாக பிரச்சாரம் செஞ்சு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிற கருத்தை அறிஞர் கசாலி சொல்லியிருக்கிறார், இமாம் இப்னு தைமியா சொல்லியிருக்கிறாங்க, இப்னுல் கையும் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கருத்து வேறுபாடான விஷயம் கிடையாது, இஜ்திஹாதுடைய ஆழ்ந்த ஆய்வுக்குட்பட்ட விஷயங்களில் தீமையை தடுத்தது கிடையாது என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சிலர் இப்படி ஒரு கருத்தையும் சொல்லுவாங்க, அடிப்படையான விஷயங்களை நம்ம சொல்லலாம், ஆனால் மக்கள் மத்தியில் பிரச்சனை வரும்னு பயந்தால், மக்கள் மத்தியில் பிளவு வரும்னு பயந்தால், மக்கள் சிலர் குழம்பி போயிடுவாங்கன்னு பயந்தால், இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை, சில்லற பிரச்சனைகளை நம்ம சொல்லாமல் விட்டுறணும் என்று சொல்லி சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சில்லற பிரச்சனை, இதை எதை சொல்கிறாங்க என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சுன்னாக்களை தான் சில்லற பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. குர்ஆனில் வந்திருக்க ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய சுன்னத்தான விஷயங்களை சொல்லுவாங்க சில்லற விஷயங்கள்னு சொல்லி. நம்ம அப்படி ஒரு சுன்னாவை சில்லறை என்று சொல்லி கேவலமாக நாங்கள் சொல்ல முடியாது. சில்லறை என்று சொல்லி சொன்னால் அதில் வலு குறைஞ்சதுக்கு தான் சொல்லுவாங்க. நீங்கள் இறைச்சி கடையில் போய் சில்லறை தாங்கன்னு சொன்னால் குடல் பாபத்தை தருவாங்க, அது சில்லறை. மாட்டில் மெயின் இறைச்சி போக உள்ளது, மெயின் இல்லாது. நம்ம கடைகள்ல ஹோல்சேல் கடை சில்லறை கடைன்னு இருக்குது, ஹோல்சேல்னா ஒட்டு மொத்தமாக கொடுக்குறது, சில்லறைனா தனித்தனியாக கிலோ கணக்கில் கொடுக்குறது. இப்போ மார்க்கத்தில் இப்படி ஆக்கியிருக்கிறாங்க, இந்த பருளுகளை எல்லாம் ஹோல்சேல் மாதிரியும் இதை சில்லறை மாதிரியும் ஆக்கியிருக்கிறாங்க சுண்ணத்துக்களை. அப்போ சுண்ணாக்களை சில்லறைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. சுண்ணா நாங்கள் எதை சொல்கிறோம், ரசூல்லா சொன்னது, ரசூல்லா செஞ்சது, ரசூல்லா அங்கீகரித்தது. இந்த ரசூல்லா சொன்னதை நம்ம சில்லறைன்னு சொல்லலாமா,
ரசூலுல்லாஹ் சொன்னதை நாங்க செஞ்சதை நாங்க சில்லறன்னு சொல்லலாமா? எனவே நாங்க எதையும் சின்ன சில்லறன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒன்றுக்கு கொஞ்சம் கூட அழுத்தம் கொடுத்திருப்பாங்க, ஒன்றுக்கு அழுத்தம் குறைய கொடுத்திருப்பாங்க, அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது. அவங்க சொன்னது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நபியினுடைய வாயிலிருந்து வந்துவிட்டால் அது எங்களுக்கு ஹிதாயத்து, அது எங்களுக்கு நேர்வழி, அது எங்களுக்கு சொர்க்கம் போறதுக்கான ஒரு வழி. அதை நாங்க சில்லறை ஆக்க கூடாது. அடுத்தது சில்லற விஷயங்களை யார் பிரச்சனை ஆக்குறது என்பதை நாங்க விளங்கிக்கொள்ளணும். பிரச்சனைனா என்ன? ஒரு விஷயத்தை செய்யறது பிரச்சனையா? உதாரணமாக பன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க சிலை வணக்கம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இதை யாரும் அவன் கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். போய் யாராவது உடப்பமா, நாங்கள் அந்த இடத்துல போய் நின்று கொண்டு வணக்கம் செய்ய விடமாட்டோன்னு சொன்னோம்னு சொன்னால் அது பிரச்சனையாகும். பிரச்சனை என்று சொன்னால் செய்வது அல்ல. உதாரணமாக நான் ஒரு முறையா குர்ஆன் ஹதீஸ்லேருந்து அறிஞ்சிருக்கிறேன், இப்படி தான் தொழணும்னு சொல்லி நான் ஏன் பாட்டுக்கு அப்படி தொழுகிட்டு போறேன், இது பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் வந்து நீ அப்படி தொழக்கூடாது, தொழுதா அடிப்பேன்னு சொன்னா அதுதான் பிரச்சனை. அப்ப சில்லறைய சுண்ணா செய்யறது பிரச்சனை கிடையாது, செஞ்சா அடிப்பேன், செய்ய விட மாட்டேன், ஏன் அப்படி செய்யறாய், வம்பு பண்ணினால் வம்பு பண்ணுவதுதான் பிரச்சனை. அப்ப இங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க சில்லறை பிரச்சனை பெருசாக்குறாங்கன்னு சொல்லி எங்களை சொல்றாங்க. நாங்க எங்கேயாவது யார்கிட்டயாவது போய் நீ இது அத்தியாயத்துல விரலாட்டித்தான் ஆகணும், ஆட்டாட்டி விட மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோமா? நீ கூட்டு துவா ஓதுனா எங்களை மாட்டு கிளம்பிட்டு வரோம், துவா ஓதுனா விட மாட்டேன்னு சொல்லி எங்கேயாவது பிரச்சனை பண்ணிருக்கிறோமா? பிரச்சனை என்கிறது என்ன திசையிலிருந்து வருவதோ அவங்ககிட்ட போய் தான் பிரச்சனை ஆக்காதுன்னு சொல்லணும். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க தான் பிரச்சனை உண்டு பண்றதாக நினைக்கிறாங்க. நாங்க பிரச்சனை ஒண்ணு பண்ணல, சுண்ணாண்டு அறிஞ்சதை செய்யறோம். யாராவது செய்யலன்னு சொல்லி சொன்னா அதுக்காக போய் நாங்க வம்பு பண்ணதே கிடையாது. உலக இலங்கையில மாத்திரமல்ல, உலகத்துல எங்கேயுமே நடந்தது கிடையாது. ஆப்கான்ல ரஷ்யாவுக்கு எதிராக யுத்தம் செஞ்சிட்டு இருந்தாங்க, அந்த நேரத்துல கூட சிலர் சில சூபிகள், அதாவது ஜமீலுர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய தலைவர் ஒரு ஜிஹாத் அமைப்பு இருந்துச்சு, அந்த ஜிஹாத் அமைப்பை சேர்ந்தவங்க தொழுது கொண்டிருக்கிறாங்க. போய் பார்த்தாங்க நெஞ்சில தக்பீர் கட்டி இருக்கிறாங்கிறதுக்காக பின்னால நின்று இன்னொரு ஜிஹாத் குரூப்பை சேர்ந்தவங்க ஷூட் பண்ணாங்க. அப்ப அந்த அளவு தக்பீர் நெஞ்சில கட்டுறது அவனுக்கு ஷூட் பண்ற அளவுக்கு பெரிய பிரச்சனையா தெரிஞ்சிருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு நடைமுறை தொகுதி சார்பாக எந்த நாட்டிலையும் நடந்தது கிடையாது. அப்ப பிரச்சனையை யார் பெருசாக்குறாங்க என்றதை புரிஞ்சு கொள்ளணும். தொகுதி ஜமாத்து சுண்ணாக்களை வச்சுக்கொண்டு அதை பிரச்சனையாக ஆக்கியது கிடையாது. செய்யறோம், இன்னொருத்தவன் வந்து அடிச்சா பிரச்சனை ஆகுது, செய்யாதன்னு சொன்னா பிரச்சனை ஆகுது, அப்படி செய்யறதாக இருந்தா இந்த பள்ளியில தொழாத என்று சொன்னா பிரச்சனை ஆகுது, செய்வதனால பிரச்சனை கிடையாது. இதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சுண்ணாக்களை செய்யாட்டி பிரச்சனை இல்லை தானே, நீங்க தக்பீர் அப்படி நீங்க செய்யறதால தானே அடிக்கிறான், விட்டுட்டா என்ன, சுண்ணத்தை கட்டாயம் செய்யும் அவசியம் இல்லையே என்கிற ஒரு கருத்தும் சொல்லுவாங்க. சுண்ணாக்களை கட்டாயம் கிடையாது. எப்படி கட்டாயம் கிடையாது? உதாரணமா லுகருக்கு முன்னால சுண்ணத்து தொழணும், நம்ம தொழல பாவமா? அதுக்கு பாவம் இல்லை. லுகருக்கு பின்னால சுண்ணத்து தொழணும், தொழல பாவமானு கேட்டா பாவம் இல்லை. அப்ப சுண்ணாக்கள்ல செஞ்சா நன்மை, செய்யாட்டி பாவம் இல்லை. சரி, செஞ்சா நன்மை செய்யாடி பாவம் இல்லை. ஒரு ஆள் சுண்ணத்து தொழாம இருக்கிறாரு, கேட்டா சொல்றாரு எனக்கு சோம்பரமா இருந்துச்சு இல்லாட்டி வேற இருக்குதுன்னு சொல்றாரு, பாவம் இல்லை. இன்னொரு ஆள் தொழாம இருக்கிறாரு, கேட்டா சொல்றாரு சுண்ணத்தும் மன்னத்தும், சுண்ணா தொழணுமா, நூறுக்கு முன்னால சுண்ணத்து இருக்குதான்னு சொல்லி மறுக்கிறாருன்னு வைங்க. இப்ப அவர் என்ன நிலைமை? இப்ப அவரு பாவம் இல்லைன்னு சொல்லலாமா? சுண்ணத்தை செய்யாம இருந்தா பிரச்சனை இல்லை, அதை இல்லை என்று மறுத்தால் குஃபுரளவுக்கு கொண்டு செல்லும். சுண்ணத்து ஒரு ஆள் செய்யறாரு, ஒரு ஆள் சுண்ணத் தொழுகிறாரு, இன்னொரு தொழல பிரச்சனை இல்லை, தொழாதவர் வைத்து ஏடா மரத்தை நம்ம சுண்ணத் தொழுட்டியாயின்னு சொல்லி அதை எதிர்க்கிறாரு. இப்ப இவருடைய நிலைமை என்ன? சுண்ணாவை எதிர்த்தான்னு சொல்லி சொன்னால் அது குப்புரளவு கொண்டு போய் சேர்க்கும். இதை நாங்கள் வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். சுண்ணா ஒன்றை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் செய்வமனை கண்டித்தால், செய்வமனை எதிர்த்தால், செய்யக்கூடாது என்று சொன்னால், செய்வதை கிண்டல் பண்ணினால் அது குபுரளவு கொண்டு செல்லும். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அபில்லாஹி வ ஆயாத்தி வ ரசூலிஹி குந்தும் தஸ்தஹ்தியூன், அல்லாஹ்வையும் அவனுடைய வேதத்தையும் அவனுடைய தூதரையுமா கிண்டல் பண்ணுகிறீர்கள். பலா தஹ்தரு லகத் கபர்தும் பஅத ஈமானிக்கும்,
நீங்கள் சமாதானம் சொல்ல வேண்டாம், உங்களுடைய ஈமானுக்கு பிறகு நீங்கள் காபிராகி விட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே சுன்னத்தை ஒருவர் செய்யாவிட்டால் பிரச்சனை இல்லை, செய்வதை எதிர்த்தால், செய்வதை கிண்டல் பண்ணினால், சுன்னாவை இல்லை என்று மறுத்தால், சுன்னா செய்வதை தடுத்தால் அது குபுரளவு கொண்டு செல்லும். இந்த வேறுபாட்டையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, சுன்னாவை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அப்படி செய்யாமல் இருப்பதுதான் நல்லது என நினைத்தால், அப்படி செய்யாமல் இருப்பதுதான் சிறந்தது என நினைத்தால், அப்படி செய்யாமல் இருப்பதுதான் சுவர்க்கம் செல்வதற்கான வழி என நினைத்தால் அது வழிகேடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தில் சிலர் நன்மையை நாடி மேலதிகமாக நன்மை தேட வேண்டுங்கிறதுக்காக சிலர் நினைக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சா பிரச்சனை, பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், கஷ்டம், எனவே திருமணம் முடிக்காமல் இருப்போம் நினைக்கிறாங்க. சிலர் நினைக்கிறாங்க நாங்கள் ராகுல்லாம் நின்று வணங்குவோம் நினைக்கிறாங்க. சிலர் நினைக்கிறாங்க பகல் பூரா நோவு பிடிக்கணும் நினைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் கண்டிக்கிறாங்க, கண்டிச்சு கொண்டு வந்து சொல்றாங்க, அந்நிக்காஹு மின் சுன்னத்தி, திருமணம் என்கிறது எனது வழிமுறை, பமன் ரகிபன் சுன்னத்தி பலைச மின்னி, அந்த வழிமுறை தேவையில்லை என்று யார் விட்டு விடுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. அப்ப திருமணம் என்கிற சுன்னத்தை செஞ்சா மார்க்கத்துக்கு பாதிப்பு என்று நினைச்சு ஒருவன் விட்டான் என்று சொன்னால் அவன் நபியை சார்ந்தவன் இல்லை என்கிற அளவுக்கு இந்த ஹதீஸில் கண்டிக்கப்படுகிறான். எனவே சுன்னாவை செய்யாமல் இருப்பது வேறு, செய்யாமல் இருப்பதுதான் நல்லது என நினைச்சு விட்டால் அது வழிகேடு என்கிற அம்சத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள்கிட்ட தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா ஒரு இடத்துல 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேருமே தொழாதவங்க, நான் இந்த ஆக்கிட்ட போயிட்டு தொழுகையில சூரத்தில் பாத்தியா ஓதணும் அந்த இந்த சட்டங்களை சொல்லி கொண்டிருந்தேன், அது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். முதலாவது நீ தொழவா, தொழ வந்ததுக்கு பிறகு அவனுக்கு சட்டம் தேவை. அப்ப சில விஷயங்களை நாங்கள் மக்களுக்கு ஏவ முடியாத அளவுக்கு மக்கள்கிட்ட மோசம் இருக்கான். ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறவன் போயிட்டு மக்குருவரை பத்தி பேசி கொண்டிருக்கிறது அர்த்தம் கிடையாது. உடுப்பு இல்லாதவன் போயிட்டு தொப்பி போடுறதா இல்லையான்னு பேசி கொண்டிருக்கிறது அர்த்தம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், நான் ஒரு மக்களை பார்க்கறேன், அந்த மக்களுக்கு சுண்ணத்தான விஷயங்களை பரலான விஷயங்களை விட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நான் சுண்ணத்தான விஷயங்களை ஏவிக்கொண்டிருக்கிறாரு சொல்லக்கூடிய நான் இந்த மக்கள் இன்னும் பரல் சுண்ணத்தை செய்யக்கூடிய அளவுக்கு வளரவில்லை என்கிறதுக்காக நான் சுண்ணத்தை விட முடியாது. நான் என்ன செய்யணும் சொன்னா, மக்கள் வளரும் வரைக்கும் நான் விட்டு வைக்கிறேன் சொல்லி நான் தாமதிக்காம நான் சொல்லுவதற்கு தகுதி இல்லாத மக்கள் இருந்தாலும் நான் செஞ்சு கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்ப நாங்க ஏவக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று சொன்னாலும், ஏவக்கூடிய அளவுக்கு மக்களிடத்துல வளர்ச்சி இல்லை என்றாலும், ஏவக்கூடியவன் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். கேட்டா சொல்லுவாங்க, சாராயம் குடிக்கிறவன் போய் பிஸ்மி சொல்லி குடின்னு சொல்லலாமான்னு கேட்பாங்க. சாராயம் குடிக்கிறவன் பிஸ்மி சொல்லி குடின்னு சொல்லிடாது. உனக்கு பிஸ்மி சொல்லி குடி என்று சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் இல்லையா, நான் நீ குடிக்கிறேன் பிஸ்மி சொல்லி குடிக்கலாம் தானே. பருளே இல்லாதவன் சுண்ணத் தொழுகை சொல்லிடாது, பருள் தொழக்கூடிய ஆட்ட சுண்ணத் தொழுகை சொல்லலாம் தானே. அப்ப இவங்க என்ன நினைக்கிறா, இந்த மாதிரி சாட்டுகளை வச்சுக்கொண்டு மக்கள் ஒன்றுமே தெரியாம இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் இதையா சொல்றதுன்னு சொல்லி பல விஷயங்களை மறைச்சிட்டு வருவாங்க. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலகீனம் என்னன்னு சொன்னா, மார்க்கத்தை நாங்க எப்பயுமே மட்டுப்படுத்தி, இவ்வளவு இருந்தா போதும், இவ்வளவு இருந்தா போதும்னு மட்டுப்படுத்தி கொள்றோம். ஜனாசா தொழுகை நடத்துவாங்க, நடத்துகின்ற போதே சொல்லுவாங்க, 3வது தக்பீருக்கு பிறகு ஜனாசாவுக்காக துவா கேட்க வேண்டும், நீண்ட துவா இருக்குது, இருந்தாலும் அல்லாஹு மக்பூர் லஹு, அல்லாஹு மக்பூர் லஹு, அல்லாஹு மக்பூர் லஹுன்னு 3 தரம் சொல்லிக் கொண்டாலும் போதும். இப்படியே